வணக்கம், என் பேர் வந்து மகேஸ்வரி. அபிநயா வாய்ஸஸ்னு ஒரு என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணிட்டு வழி நடத்திட்டு இருக்கோம். அபிநயா வாய்ஸஸ் என்ன அர்த்தம்னா, அபிநயா என்ற இந்த பேருக்கு பின்னால் என்னோட டாட்டர், அவங்களுக்கு வந்து 7 வயசாகுது. அதிசத்தால் மதி இருக்கம், தமிழை நம்ம தமிழ்லேயே சொல்லலாமே, ஏன்னா மதி இருக்குன்றது யாருக்குமே, நம்ம இந்தியன் சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா மதி இருக்குனாலே அவங்களுக்கு புரியாது, ஆட்டிசம் தான் எடுத்துக்கோங்க. ஸோ மதி இருக்கத்தில் என் மகளுக்கு வந்து ஒரு பாதிப்பு, அது எப்படி சொல்லணும்னா, அது வந்து எப்போ ஆட்டிசம்னா நோய் இல்லைன்னு வாங்க, குறைபாடு மட்டும்தான். ஸோ அதில் இருக்கிற அந்த ஜேர்னியில் வந்து நிறைய கசப்பான விஷயங்களை கடந்து வந்ததுனால தான் இது இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அபிநயா வாய்ஸஸ்னு ஆரம்பித்தோம். அபிநயா வாய்ஸ் ஆரம்பித்து தமிழ் பள்ளி, நம்மளோட தமிழ் பள்ளி மாணவர்கள்ட்ட போய் சேர்க்கணும், விழிப்புணர்வை ஏற்படுத்தினதுக்காக அதில் தான் அஸ்திவாரம் போட்டு ஆரம்பித்தோம். அங்கே தொடங்குனது தான் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஆஃபிஷியலாக பெர்செப்ஷன் ஆடிசம் அபிநயம் சொல்லிட்டு ஒரு சென்டர் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, அதாவது அந்த சிறப்பு குழந்தைங்களுக்கு 18 வயசு கடந்து போனதுக்கு எல்லோரும் அவங்க மறந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்காக நம்ம வந்து வேலை திட்டங்கள், அவங்களையும் ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் முன்னுக்கு நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு ஒரு பாஸாக அந்த மாதிரி இதுதான் நம்ம சென்டரில் வந்து நம்ம குழந்தைங்க இருக்கேன். அபிநயசஸ் ஆரம்பத்தை திறக்கும் போது ஆதரவு ரொம்ப குறைவாக இருந்தது. நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம ஒரு என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லோரும் கேட்ட பிறகு உங்கள் மகளை கொண்டு உங்கள் மகள் பேர் வச்சு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, அது வந்து நீங்களும் உங்கள் மகளை வந்து உருவாக்கி கொண்டுட்டு வரணும், நீங்கள் உங்கள் மகளை மட்டும் பாருங்கள், நீங்கள் எல்லாத்தையும் பார்க்காதீங்கும் போது எனக்கு ஒரு கேள்வி இருந்தது, என் மகள் இதே சமுதாயத்தில் தான் வாழ போகிறா, அவள் அந்த சமுதாயத்தில் வாழணும்னா அவளை ஏற்றுக்கணும், அவளை மட்டும் ஏற்றுக்கக்கூடாது, அவளை மாதிரி இருக்கிற அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஏற்றுக்கணும்னா இந்த மாற்றம் நம்ம சமுதாயத்தில் வரணும். ஏன்னா நம்ம சமுதாயம் ரொம்ப பின்தங்கி இருக்கோம், இந்த முதல் நம்மளே வந்து அதை அக்செப்ட் பண்ணுற மனநிலை ரொம்ப பேருக்கு இல்லை. ஸோ அதை உடைக்கணும், மாற்றணும்னு சொல்லும் போது தான் என்னோடய ஜேர்னியில் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம கூட இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் ஆதரவு கொடுத்தாங்க. அந்த ஆதரவுனால தான் இன்றைக்கி நான் வந்து இந்த இடத்துல வந்து நிற்கிறேன். ஸோ டாக்டர் சொல்லும் பேரும் வெறும் சொல்ல முடியாது, கண்டிப்பாக வந்து என் லைஃப்பில் இருந்த 2 டாக்டர் பேரை நான் சொல்லணும், டாக்டர் திலகம் சுப்பையா, அப்புறம் டாக்டர் நவலன். ஏன்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் செய்ய போகிறேன்னு அவங்க நான் தேடி போனேன், தேடி போகும்போது அவங்க நோ சொல்லலை, கண்டிப்பாக ஆதரவு கொடுக்குறோம் நாங்கள். அந்த ஒரு 1 இயர் முன்னுக்கு நான் அவங்கள பார்த்தேன், இந்த ஜேர்னி வரைக்கும் எங்களுக்கு இந்த அபிநயா வாய்ஸஸ் என்ஜிஓவில் நிறைய ஆதரவு கொடுக்குறாங்க, அந்த குழந்தைங்களுக்கும் நிறைய ஆதரவு கொடுக்குறாங்க. ஸோ அவங்கள மாரி நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சிறப்பு குழந்தைங்க ஆதரவு கொடுத்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சென்டர் ஆரம்பித்து அபிநயா வாய்ஸஸ் மலேசியாவில் இருக்கிற எல்லா சென்டரும் நிறைய இடத்துல திறக்கலாம், ஆனால் என்ன ஆதரவு ரொம்ப 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 குறைவாக இருக்குது. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா சிறப்பு குழந்தைங்க ஒரு ஆடிசம் மட்டும் இல்லை, நிறைய விஷயங்களுக்கு அஃபெக்டிவாக இருப்பாங்க, வேறு வேறு பாடங்களில் இருப்பாங்க. பள்ளிக்கு நம்ம என்ன பண்ணுவோன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பிள்ளைக்கு குறை இருந்தால் நம்ம மொதல் ஏற்றுக்க மாட்டோம். ஸோ ஏற்றுக்காத பட்சத்தில் பள்ளிக்கு வந்து திணிப்போம், அவங்கள வந்து அந்த இதில் திணிக்கும் போது அந்த பிள்ளை ரொம்ப சிரமப்படும். ஸோ நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நம்ம தமிழ் பள்ளி நீங்கள் நினச்சிட்டிங்கனாக்கா இந்த பிபிகே ஐ சொல்கிற பாடத்திட்டம், பிபிகே ஐனா பினடிகன், அது வந்து நார்மல் பிடானா ஸ்கூல், எப்படி வந்து நான் நீங்கள் இந்த நார்மல் பள்ளியில் படிச்சுட்டு வந்திருப்போமோ அதே பள்ளியில் தான் வந்து இந்த பிபிகே பாடத்திட்டம் இருக்குது. பட் நம்ம தமிழ் ஸ்கூலில் எத்தனை தமிழ் பள்ளியில் இருக்குது? ஸோ நம்மளே அதை மறந்துட்டோம். அரசாங்கம் வந்து நிறைய பேர் இது விஷயமா நான் வந்து நிறைய இடத்துல பேசியிருக்கேன், இல்லை எல்லோரும் என்கிட்ட சொல்கிற ஒரு விஷயம்னா இது வந்து ஒரு பெரிய விஷயம், இதை வந்து அப்ளை பண்ணணும், நிறைய சட்ட சிட்டுகள்லாம் இருக்குது, அரசாங்கத்தை நம்ம அப்ளை பண்ணால் அந்த சைடில் இருக்கும்போது கேட்கும் போது அதில் ரூல்ஸ்லாம் இருக்குது, சில அம்சங்கள்லாம் நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தோம் அவங்க பள்ளியில் செய்யலான்றாங்க. ஸோ இது ரெண்டுக்கும் முறைப்பட இதில் யார் மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா என்ன மாதிரி உள்ள பேரண்ட்ஸ் தான். ஏன்னா எல்லாருமே வந்து சார் அதுமாரி ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் அந்த தெராப்பிக்கு அனுப்புகிற வசதி இருக்காது, வசதிகள் இருந்தாலும் நம்ம மலேசியாவில் எவ்வளவு தெராப்பி ஸ்கூல் இருக்குது, குறிப்பாக வந்து ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா குறைவாக இருப்பாங்க, அங்கே நிறைய பிள்ளைங்க இருப்பாங்க. ஸோ ரொம்ப பேரண்ட்ஸ் கஷ்டப்படுவாங்க, எல்லாம் என்ன செய்வாங்க, பரவாயில்ல வீட்லேயே வச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கிற பேரண்ட்ஸ் அதிகமாக இருக்காங்க. பயந்து அனுப்பாமல் பேரண்ட்ஸ், அதாவது அந்த பிள்ளைக்கு இந்த குறைகள் இருக்குதுன்னு வெளியே சொல்லாத பேரண்ட்ஸ் இன்னும் அதிகமாக இருக்காங்க. ஸோ இதெல்லாம் மாறணும், அவங்களும் நம்மள மாதிரி ஒன்றுக்கு ஒன்றா ஒரு சமுதாயத்தில் தலைநிமிந்து நிற்கணும்னா நம்ம மாறணும். நம்ம எப்படி மாறணும்னா, அந்த பிள்ளைங்களுக்கு குறை இருக்கிறத பார்க்காம எல்லாம் சமம் அப்படி, ஏன்னா கடவுள் படைத்த படைப்பில் எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் குறைகள் இருக்கும், நம்ம குறைகள் வெளியே தெரியறதில்ல, அவங்க குறைகள் வெளியே தெரியறதுனால அவங்க நம்ம எப்போவுமே வித்தியாசமாக பார்க்குறோம், ஒதுக்கி பார்க்குறோம். ஸோ இந்த மாற்றத்தை வந்து நம்ம தான் கொடுக்கணும். இந்தியன் பேரண்ட்ஸ் சப்போர்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு. என்னெல்லாம் நான் ஒரு பேரண்ட்ஸ்ட் அப்ரிஷியேட் பண்ணி பேசுகிறேன்னா என்னை பார்த்து பயந்து போகிறாங்க, என்ன மாதிரி உங்களை மாதிரி என்னால் இருக்க முடியாது சொல்கிறாங்க, ஏன் இருக்க முடியாது
கண்டிப்பாக வரணும். உங்கள் குழந்தை எதிர்காலத்தை நீங்கள் வந்து நீங்கள் தான் முன்னுக்கு வைக்கணும். ஏன்னா அவங்க உங்களை நம்பி தான் இருக்காங்க. ஸோ இல்லை, அது ஒன்றும் இல்லைங்க. அந்த காலகட்டம்னா ஒரு குழந்தை பிறந்து 18 மாதத்துக்கு அப்புறம் தான் அந்த பிள்ளையோட நடவடிக்கையில் டயக்னோஸ் பண்ண முடியும் அந்த பிள்ளைக்கு ஏதாவது மாற்றம் இருக்கா. அந்த 18 வயசு மேலே நம்மளாம் என்ன செய்வோம்னா, எனக்கு இது நேர்ந்தது என்ன சொல்லுவோன்னா, இல்லை கொஞ்சம் நாள் போட்டோம் சரி நம்ம சாமி பார்க்கலாம் கயிறு கட்டலாம் இதெல்லாம் செய்யலாம். அதையும் தாண்டி சயின்ஸுன்ற ஒரு விஷயத்துக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும். அந்த பிள்ளைக்கு என்ன கரெக்டான விஷயம், எந்த மாதிரி தெரப்பி கொடுக்கணும், கொடுத்துட்டு அந்த பள்ளி அந்த குழந்தைய வந்து ஒரு டாக்டர் வந்து பரிசோதிச்சுட்டு உங்கள் மக்களுக்கு டயக்னோஸ் பண்ணி மைல்ட் ஆடிசம் இந்த மாதிரி மதியத்துக்குத்தெல்லாம் இருக்காங்க, நீங்கள் தெரப்பியெல்லாம் தயவு செஞ்சு அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த குழந்தைய அடுத்த கடத்தை கூட்டிகிட்டு போங்க. டாக்டருக்கு உங்களுக்குள்ள ஒரு விஷயத்தை உங்களுக்குள்ளே முடிச்சுட்டு மறைச்சி நீங்கள் அவங்க என்ன லைஃப்பில் நிறைய விஷயம் நிறைய பேர் பார்ப்பாங்க, நிறைய பேர் சந்திக்க போகிறாங்க. அந்த சந்திப்பில் அவங்க ரொம்ப அவமானங்களை ஏற்படுத்தும். அந்த அவமானம் வந்து அவங்களுக்கு ஏற்படுத்துறது மூணாம் மனுஷனுக்காக இல்லை, பெற்ற பேரண்ட்ஸ்னால தான். ஏன்னா அவங்க இன்றைக்கி அந்த டைமில் அவங்க குழந்தைக்கு சரியாக செய்யலைன்னா அது வந்து கஷ்டத்தில் உங்கள் குழந்தைய தான் கஷ்டப்பட போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் யாராவது பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்கள் குழந்தைக்கு இதில் வித்தியாசமான குணங்கள் இருக்குன்னு தெரிஞ்சு மறைச்சிருந்தீங்கன்னா எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, எங்கே நினைப்பாங்க, அப்படி ஒரு விஷயத்த மறந்துட்டு உங்கள் குழந்தைக்கு ஒரு அழகான உலகத்தை எடுத்து கொடுக்கணுன்னா நீங்கள் வெளியே வந்து தான் ஆகணும். அப்போ தான் அவங்களோட விஷயம் அவங்களோட உலகமே வந்து சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா நீங்களே கையை விட்டுட்டீங்கன்னாக்கா கை கொடுக்கறதுக்கு அங்கே யாரும் வரமாட்டாங்க. கண்டிப்பாக நம்மளோட சோஷியல் சைட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிளாட்ஃபார்ம் இன்ஸ்டாகிராம், நீங்கள் அபினவ் வாய்ஸஸ் போட்டிங்கனாக்கா நம்மளுக்கு அங்கே இருக்குது. நீங்கள் எங்களுக்கு வந்து ப்ரைவேட் மெசேஜ் அனுப்பலாம், டிக்டாக்ல இருக்குது. ஸோ அந்த கூட கொடுக்கலாம், நான் தொலைபேசி நம்பரும் கொடுக்குறேன் கீழே இருக்குது. ஸோ நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டுட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை, சரி நாங்கள் என்ன மாதிரி உதவி செய்வோம், உங்கள் பிள்ளைக்கு வந்து இருக்குது எங்களால் விஷயம் வந்து உங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்குறது மட்டும் இல்லாமல் சொல்யூஷனும் கொடுப்போம். அந்த பிள்ளைக்கு நீங்கள் என்ன செய்யலாம், எப்படி வந்து அணுகுமுறை கொண்டு போகலாம், எந்த இடத்துல அவங்களுக்கு வந்து மீன் 13 வயசுக்காலேருந்து ஒரு 7 வயசு இருக்கும் அவங்களுக்கு முக்கியமான தெராப்பிஸ் கொடுக்கணும், ஆக்குபேஷனல் தெராப்பி இதெல்லாம் இருக்குது. ஸோ எந்த மாதிரி இடத்துல போனீங்கன்னா அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கணும் விஷயத்தெல்லாம் நாங்கள் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவோம். ஓகே, அபிநயா வாய்ஸ் வந்து எஸ்கியூ நம்ம பங்கான ஹுல்லூவில் இருக்கோம். ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னாக்கா நம்ம எஸ்கியூ மட்டும் இல்லாமல் நம்ம லேர்னிங் ஏர்னிங் சென்டர்னு வச்சுருக்கோம். அதுக்கு அர்த்தம் என்னென்னா, இங்கே வர சிறப்பு குழந்தைங்க ஒரு தொழிலை வந்து கற்றுக்குவாங்க, கற்றுக்கிட்டு மட்டும் இல்லாமல் எங்கள் கூட ஜேர்னியில் அவங்க வருமானத்தை பெருக்கிக்குவாங்க. ஸோ அதுக்கான சிறப்பு அம்சங்களாக வச்சுருக்கோம். இங்கே வரும்போது நம்மளாம் வந்து ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகணுமா, நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணுறது கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், வேலைக்கு போந்திருக்கணும் ஒரு ஃபீல் நம்மளுக்கு வரணும். ஸோ அந்த மாதிரி ஃபீலாக நம்ம குழந்தைக்கு நம்ம கொடுத்துருக்கோம். வந்தாலே அவங்க கையை கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஸோ எல்லோரும் வரத்துக்கு வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அவங்கவுங்களோட டியூட்டியை அவங்க செஞ்சுருவாங்க. ஸோ இங்கே நம்மளோட சென்டரில் நம்ம என்ன செய்கிறோன்னு பார்த்திங்கன்னா, இங்கே ஒரு ஆண்மகனுக்கும் சரி ஒரு பெண் மகனுக்கும் சரி அவங்களோட ஃப்யூச்சரில் எந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் அவங்களுக்கு கொடுக்கலான்னு பார்த்தா, இங்கே வர சிறப்பு பெண்களுக்கு வந்து நம்ம வந்து பியூட்டி ஹேண்ட்மேட் ஆர்கானிக்காக நம்ம என்ன மாதிரி செய்யலாம், அதில் இந்த ஏலேருந்து ஜெட் வரைக்கும் அவங்க தான் செய்வாங்க. ஸோ அவகடாவை நாங்கள் கொண்டு வந்தோம். அவகடாவை வந்து அந்த பழத்தை எடுத்து அது ஸ்க்ராப் ஃபேஸ் ஸ்க்ராப் மாஸ்க் அப்படின்னா இருக்குது, ஆயிலெல்லாம் இருக்குது. ஸோ அதுலேருந்து எல்லாமே அவங்க வந்து செஞ்சு இன்றைக்கி ப்ராடக்ட் வந்து நம்ம ஆர்கானிக்காக ஹேண்ட்மேட்டாக வந்து வெளியாகியிருக்கோம். அப்புறம் பத்திக் நம்மளோட அலிஃப் இருக்கார், அவருக்கு வந்து 20 வயசாயிருச்சு. பிபிகாய் பாடத்திட்டத்தில் படிச்சுட்டு வந்துட்டு படித்த ஸ்கூல் அதாவது அந்த மினிங்கா ஸ்கூல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறான்னு கேள்விக்குறியாகவே இருந்தாங்க. பேரண்ட்ஸும் க்வெஷ்சன் மார்க்காக இருந்தாங்க. ஏன்னா எப்போவுமே சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, இந்த மாதிரி கொஞ்சம் சிட்டி விட்டு வெளியே இருக்கிறவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவர் வந்து இந்த அபிநயா வாய்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண பிறகு வந்தாங்க, வந்துட்டு ஜாயின் பண்ண கடை. இன்றைக்கே அலிஃப் வந்து ஒன் ஆஃப் ஃபவுண்டர் ஃபார் பர்த்டேக். ஸோ அந்த பர்த்டேக் வந்து நம்ம நாட்டோட பிரதமர் அவருக்காக வந்து அவர் கையால் தைச்சி அவர்கிட்ட கொடுத்துருந்தோம். அவரோட பிரதமருக்கும் சரி அவங்களோட மனைவி அவங்களுக்கும் வந்து அந்த துடும் வந்து நம்மளோட ஒன் பிராண்டாக கொடுத்துருக்கோம். சில மந்திரிகளும் நம்மக்கிட்ட வந்து வாடகையாக எடுக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு மாதம் ஒரு பர்த்டேக்கு சொல்லிட்டு சைன் அப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம்லாம் வந்து இந்த அபிநயா வாய்ஸஸ் தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இப்போது அலீஃப்ன்ற ஒரு பையன் ஒரு 4 மாத காலத்துக்கு முன்னுக்கு என்னவாக இருப்பான்னு கேள்விக்குறி இருந்தது. இன்றைக்கி இங்கே வந்து முத மாத சம்பளம் எடுத்தார். அந்த சம்பளம் கூட நம்ம வந்து அவருக்கு ஒரு வேளை மட்டும் இல்லை, பர்த்டேக்கில் இங்கே குழந்தைங்க வந்தாங்கன்னா பர்த்டேக் துணி தைப்பாங்க. பர்த்டேக் துணினா நம்மளுக்கு ஒரு டிசைனர் இருக்காங்க, 70% டிசைனர் தைப்பாங்க, 30% உள்ள ஒர்க் வந்து நம்ம குழந்தைங்க தைப்பாங்க. பட்டன் சட்டில் உள்ள நூல்கள் பேக்கிங் பண்ணுறது அந்த துணி பர்ஃபெக்டாக இருக்கா, இந்த விஷயம் நம்ம அவங்களுக்கு தான் ஒப்படைப்போம். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு மோட்டோ ஸ்கில் வந்து மோட்டோ ஸ்கில் வருவாங்க, அது வந்து அவங்களுக்கு அந்த வேலைகளை கொடுக்கும்போது ஆர்வம் வரும்.
ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டுட்டுருக்கோம். அதில் கூட சேர்ந்து தான் நான் சொல்லியிருந்தேன், என்னோடய ஜென்ல ரெண்டு டாக்டர் வந்து ஆரம்பத்தில் வந்து கை கொடுத்தவங்க இன்னொருக்கு கை கொடுக்குறாங்க. எந்த வகையிலனா நம்மளோட வந்து டாக்டர்லெட்டி இந்த க்ரீம் ஃபுட் க்ரீம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம டிக்டாக் ரொம்ப வைரலாக இருக்குது. ஸோ இதில் இந்த பிள்ளைங்களுக்கு என்ன வரும் என்ன வாய்ப்பு கிடச்சிருக்குன்னா, இதில் வந்து ஃபுல் பேக்கிங் பண்ணிட்டாங்க, பட் நான் எங்களுக்கு வந்து இதை எடுத்து செல் பண்ணுறதுக்காக வாய்ப்பு கொடுத்தாங்க. இந்த ப்ராடக்டை வந்து அந்த குழந்தைங்க வந்து சொந்தமாக பேக்கிங் பண்ணுவாங்க, பேக்கிங் பண்ணி எல்லாம் ப்ரிண்ட் அவுட் பண்ணிவிட்டு நம்ம அருகில் இருக்கிற எந்த கொரியர் சர்வீஸு அதில் அவங்களே போய் கொடுப்பாங்க. ஸோ இந்த வேர்ல் முழுக்க முழுக்க அவங்களுக்கு சேரும்போது முத மாத சம்பளத்தையும் எடுத்து ரொம்ப கம்பீரமாக நின்றாங்க. எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்தோம், ரொம்ப சந்தோஷமாக. ஸோ அதுக்கு நம்ம இந்த ஃபவுண்டருக்கும் நம்மளோட டீம் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா இந்த வாய்ப்பு வந்து எல்லாருக்குமே கிடைக்காது. நிறைய பேர் இருக்கீங்க, ஸோ இந்த மாதிரி சிறப்பு அம்சம் கொண்டவங்களுக்கும் வாய்ப்பு வேலை வாய்ப்பு கொடுக்குன்னா இந்த மாதிரி விஷயம் வந்து நீங்களும் ஆதரவு கொடுக்கணும். ஸோ அதுக்காக நம்ம வந்து டாக்டர்லெட்டி டீமுக்கு நம்ம ரொம்ப நன்றி. நம்ம சென்டரில் வந்து ஆரம்பத்தில் பதிவு பண்ண வந்து 7 பேர் பதிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ 7 பேரையும் நம்ம பார்க்கும்போது அந்த 3 பேரை நம்மளை வந்து ஃபுல்லாக ஒரு சென்டரில் வச்சு கொடுக்க முடியாது. ஏன்னா அவருக்கு முழு விஷயங்கள் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம சென்டரில் வந்து 5 பேர் இருக்காங்க. ஸோ அந்த 5 பேரில் ரெகுலராக வர்ற வந்து 3 பேர் தான். இந்த 3 பேரும் அபிநயா வாய்ஸஸ் அபிநயால உருவாக்கப்பட்ட இதில் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 பேரும் இருக்காங்க. இங்கே நம்ம மத ரீதியாக பேசலை, நம்மளோட விழிப்புணர்வு எந்த அளவுக்கு குறைவாக இருக்குன்னு இதில் எனக்கு தெரிஞ்சிருப்பீங்க. நம்மளோட அந்த பாஸ் 3 பாஸ் இருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அலீஃப், பிகா, பி, 2 மலேக்காரங்க, 1 சைனீஸ். நான் ரொம்ப எதிர்பார்த்து ஆரம்பிச்சேன் அபிநயா வாய்ஸஸில் நம்ம சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும்னா, ஆனால் இன்ன வரைக்கும் நம்ம சமுதாயத்தில் யாருமே வந்து முன்னுக்கு வரலை. நம்ம தேடி போனாலும் பார்க்கலான்னு சொல்கிறாங்க. யாரும் வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இங்கே வந்து சும்மா அவங்க படிக்கிற விஷயம் இல்லை, இவங்க தொழில் கற்றுக்க போகிறாங்க, வருமானம் இருக்குது, இந்த உலகத்தோட மிங்கல் பண்ணி போகணுனாக்கா ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ எங்கிட்டையும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நீங்கள் வந்து அபிநயா சொன்னீங்க இந்தியன்ஸே இல்லையே, எல்லாமே நீங்கள் எல்லாம் வேறு வேறு மதம்லாம் இருக்காங்க, பாலிங்க இல்லைன்னு. என்னோடய பதில் எப்பவுமே மௌனமாக தான் இருக்கும், ஏன்னா வந்து யாரையும் காயப்படுத்தக்கூடாதுன்னு. ஆனால் இதுதான் ஆதரவு ரொம்ப கொடுக்கறதுக்கு, ரொம்ப ஆதரவோட தன் பிள்ளைக்கு இது வேணும்னு நினச்சி வர மாட்டுறாங்க. அதை பார்த்துட்டிங்கன்னா இந்த அபிநயா சென்டரில் நம்ம வந்து இலவசமாக தான் குழந்தைங்களுக்கு வந்து வகுப்புகள் நடத்துகிறோம். நம்ம தான் அவங்களுக்கு வந்து வருமான பிறகு மாதம் சம்பளம் கொடுக்குறோம். இங்கே பார்த்துட்டாக்கா இதில் என்ன சொல்லுன்னா, தன் குழந்தைக்கு இந்த சென்டருக்கு வந்தால் இது வந்து ஒரு ஸ்பெஷல் பிள்ளைங்களாக உருவாக்கப்பட்ட சென்டர். நம்ம பிள்ளை அங்கே போனாக்கா ஓ நம்ம பிள்ளை இந்த மாதிரி ஒரு குறைபாடாக இருக்குது உலகத்துக்கு தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு லேபிள் பண்ணிடுவாங்கன்னு ஒரு ப்ரெஷனுக்காக அனுப்ப மாட்டாங்க. ஸோ அப்படி உள்ள பேரண்ட்ஸ்க்கு நாங்களாக தெரிய உதவி செய்ய மாட்டோம். ஆனால் சொல்கிறது ஒன்று தான், இன்றைக்கி நீங்கள் அவமானம் நினச்சிங்கன்னா நாளைக்கு அந்த குழந்தை வளர்ந்து சமுதாயத்தில் ஒரு கட்டத்தில் நிற்கும் போது நீங்கள் தான் அவமானப்படுவீங்க. அது ஏன் நான் சொல்கிறேன்னா, செயலால் இல்லை காலங்களை இருக்கிற காலத்தெல்லாம் விட்டுட்டு யாரும் கை கொடுக்க வேண்டிய நேரத்தில் இல்லாத மதுக்கு நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க. ஏன்னா உங்களுக்கு அப்புறம் அந்த குழந்தை யார் பார்ப்பான்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இன்றைக்கி அவங்களும் இண்டிபெண்டாக தனக்கான ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பித்து கொடுத்துட்டீங்கன்னா நாளைக்கு அவங்க சொந்தக்கால இருப்பாங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கி என் சென்டரில் வர 3 குழந்தைங்களும் சொந்தக்காலில் நிற்கிறாங்க. நம்ம கொடுத்த மாதிரி சரியில் எடுத்து போயிட்டு அவங்க கையால் பேரண்ட்ஸ்க்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு, சம்மந்தப்பட்ட அம்மா எனக்கு வந்து அங்கேருந்து கேசி அவர் கேசி அவருக்கு வந்து கேசி ரொம்ப பிடிக்கும், சம்மளம் வாங்கி கொடுத்து கூடையோட ஃபேமிலியோடு போயிட்டு அங்கே அம்மா எனக்கு அங்கேருந்து கால் பண்ணி அவர் கண்ணீரோட சொன்னாங்க, ஒரே வார்த்தை ரொம்ப நன்றி, என் பையன் இந்த மாதிரி எங்களுக்கு ஒன்று செய்வான்னு நாங்கள் எதிர்பார்க்கல, இப்போ இண்டிபெண்டாக இருப்பேன். ஆரம்ப காலகட்டத்தில் வந்து ரொம்ப வச்சப்பட்டது வர்றதுக்கு. இப்போ நம்மளே லீவு போட்டாலே நம்மளுக்கிட்ட வந்து ஏசுவாங்க, ஏன் நீங்கள் கிளாஸ் பொறுக்கல, நான் கிளாஸ்க்கு வர போகிறேன், ரெகுலராக வந்துடுவாங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்கறதுக்கு, மனசுக்கும் நிறைவாக இருக்குது. ஸோ இதே தான் நம்ம சமுதாயத்தில் எல்லாருக்கும் நான் கேட்டுக்கிறேன். இங்கே நான் திறந்திருக்கேன், எங்களோட கனவுகள் எங்களை ஆசையை இந்த அபிநயா வாய்ஸஸ் மலேசியாவில் நிறைய இடத்துல சென்டர் வரணும். நான் சென்டர் அடுத்த சென்டர் திறக்கணும்னா நீங்கள் வந்து ஆதரவு கொடுத்தாங்கன்னா எனக்கும் முழுமையாக இறங்கி செய்யணும்னு இருக்கும். எனக்கு நாங்கள் கேட்குறதெல்லாம் ஒன்று தான், ஆதரவு கொடுங்க, உங்கள் குழந்தைங்கள வந்து அனுப்புங்க இந்த மாதிரி சென்டருக்கு, வீட்டில் வச்சுருக்காதீங்க. ஸோ அவங்களும் வளருவாங்க, நம்ம சமுதாயம் வளர்த்துக்கு ஸ்டெப் ஆகி. நாங்கள் ஆரம்பத்தில் ஆரம்பித்து நிறைய பேர் நான் பார்த்துக்கோ நம்மளோட இந்தியன் இந்திய பிரதிநிதி சொல்லி நிறைய பேர் இருக்காங்க, அணுகி போகணும். எங்களுக்கு எந்த ஆதரவும் கிடைக்கல, ஒன்றுமே கிடைக்கல. ஸோ அதிலிருந்து தான் நானே தனிப்பட்ட முறையில் யோசித்து ஒரு விஷயத்தில் பின்வாங்கி வந்துட்டேன். இனிமேல் அபிநயா வாய்ஸஸில் யாருக்கிட்டேயும் போயிட்டு நம்ம ஃபைனான்ஷியலாக நிற்கக்கூடாது, பணமாக கொடுக்காதீங்க, நாங்கள் உங்கள்கிட்ட வரோம். எங்கக்கிட்டேருந்து ஒரு சட்டை அதாவது பத்தி சட்டை வாங்கி மாதம் ஒரு சட்டையை வாங்கி ஆதரவு கொடுங்க,
நாங்கள் சொந்தமாக க்ரோத் பண்ணிக்கிறோம், இந்த பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், எங்கள் என்ஜிஓ நாங்கள் நிறைய இடத்துக்கு கொண்டு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த கட்டத்தில் வந்திருக்கோம். ஏன் நான் சொல்கிறேன்னா, நிறைய பேரை போய் பார்த்துருக்கேன் சம்மந்தப்பட்டவங்களை, எல்லோரும் வந்து டாக்குமெண்ட் வாங்கி வச்சுக்கோங்க, ஸோ ரொம்ப உதவி செய்கிறோன்றவங்க அப்படின்னு மறந்துடுவாங்க. ஸோ நம்மளுக்கு அடுத்த கட்டம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு தெரியாமல் வச்சதில் ஒரு விஷயத்தை நாங்களே உருவாக்கிக்கிட்டோம். இப்போ நாங்கள் ரொம்ப கெத்தாக போயிட்டு இதுக்கப்புறம் வரப்போகிறோம். மக்கள் பிரதிநிதியாக சொல்லிவிட்டு நிறைய பேர் மக்கள் ஆதரவோடு ஓட்டு வாங்கி இருக்கீங்கல்ல, நாங்கள் உங்களை தேடி போகிறோம். எங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும்னா எங்ககிட்ட இருந்து ஒரு சட்டை சைன் பண்ணுங்கள். அந்த சட்டை கூட நாங்கள் எங்களோட குழந்தைங்கள அலீஃப் தான் வந்து உங்களோட சட்டை டிசைன் எடுத்துக்குவாங்க. இந்த மாதம் உங்களுக்கு இந்த சட்டை அவர் அனுப்புவார். நீங்கள் பண்ண வேண்டியதான் இல்லை, உங்களுக்கு கிடைக்கிற வருமானத்திலேருந்து உங்கள் பாக்கெட் மணிலேருந்து எங்களுக்கு கொடுங்க. மாதம் ரொம்ப விலைலங்க. ஒரு பாத்தியோட விலை வந்து 139 வழி மட்டும்தான். ஸோ நீங்கள் வந்து 1 இயருக்கு எங்கள்கிட்ட சைன் அப் பண்ணிட்டீங்கன்னா மாதம் மாதம் உடுப்பு உங்கள் வீடு தேடி வரும். அந்த ஆதரவையாவது கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம், நம்பி ஓட்டு போட்டுருக்கோம். ஓகே, நம்ம சென்டரில் வந்து நம்ம வந்து 2 விஷயமாக பிரிச்சுருக்கோம். அலீஃப் பாய்க்கு வந்து நம்ம வந்து முழு கவனம் அவர் வந்து அந்த பர்த்டேக்கில் தான் கொடுத்துருக்கோம். அவரோட பிஸ்னஸ் பர்த்டேக். இங்கே 2 பெண்மணி இருக்காங்க. அந்த 2 பெண்மணிகளுக்கு வந்து நம்ம வந்து காஸ்மெட்டிக்னு சொல்லிட்டு ஹேண்ட்மேட் ஐ மீன் ஹேண்ட்மேட் ஒரு ப்ராடக்ட் கொடுத்துட்டு மட்டும் இல்லாமல் அவங்களுக்காக நம்ம இங்கே வந்து பெடிக்யூ மெனிக்யூ ஹேர் ஸ்டைலிஷ் அப்புறம் வந்து மசாஜ் ப்ளஸ் வந்து ஃபேஷியல் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஸ்டெப் பையாக கற்றுக்கிட்டு இருக்காங்க. அதில் எல்லாமே வந்து நம்ம ஓன் ஹேண்ட்மேட் ப்ராடக்டில் தான் செய்கிறாங்க. ஸோ நாங்கள் வந்து ஆஃபிஷியலாக அந்த சென்டரில் வந்து நம்ம ஆஃபிஷியலாக இன்னும் திறக்கலை எல்லோரும் வரத்துக்கு. ஏன்னா இவங்கள ரெடி பண்ணணும், இன்னும் காலங்கள் எடுக்கும், டைம் எடுக்கும். ஸோ அதுதான் இங்கே செய்யும். இப்போ இந்த இடத்துல நம்ம கொண்ட சென்டர் வந்து இப்போ கலங்குளில் இருக்குது. அடுத்தது நம்ம வந்து சுங்கைப்பத்தானி கோலாலம்பூர் எல்லா இடத்துலையும் திறக்க போகிறோம். அங்கே உள்ள குழந்தைங்களுக்கும் வாய்ப்புகள் கொடுக்க போகிறோம். அபிநயரோட வயசோட தூர நோக்க சிந்தனை ஒன்று தான், இன்னும் ஒரு 10 வருட காலத்தில் மினிமம் 10 வருடத்துக்குள்ளே இப்போ வளர்ந்துருக்கிற ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஆடிசன்னா என்ன, ஸ்பெஷல் பிள்ளைங்களா என்ன, அவங்களோட தேவைகள் என்ன, அவங்கள ஒரு தள்ளி வைக்காமல் கை மேலே கை போட்டு வர நம்ம நான் உனக்கு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன் சமுதாயத்தில் கொண்டு வரணும். ஏன்னா நம்ம தாத்தா பாட்டி காலத்துலேருந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்மளுக்கு நம்ம ஜெனரேஷனுக்கு திணிக்க மறந்துட்டாங்க. அதனால தான் நம்மளுக்கு யாருக்குமே பார்க்குறவங்களுக்கு யாருமே தெரியாது. அந்த குடும்பத்தில் சம்மந்தப்பட்ட ஒரு குழந்தைக்கு பாதிப்பு இருந்தால் மட்டும்தான் அந்த குடும்பத்தில் உங்களுக்கும் தெரியும். சம்மதம் இல்லாதவங்கிட்ட நம்ம கேட்டால் ரொம்ப பேருக்கு தெரியாது. ஆனால் அதெல்லாம் உடைக்கணும். அதெல்லாம் உடைச்சி ஒவ்வொரு மனிதருக்கும் நம்ம இந்தியன்ஸுக்கு வந்து அந்த விஷயத்தை இன்னொரு 10 வருஷத்துக்குள்ளே பார்க்குறவங்களுக்குலாம் தெரியணும். ஒரு மனுஷனை பார்க்கும்போது அவர்கிட்ட குறை இருக்கிற போது அவருக்கு அவரை வந்து நோக்கி உனக்கு இது இருக்குன்னு காட்டாமல் நான் உனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு கை கொடுக்குற ஒரு சமுதாயத்தை அபிநயா வாய்ஸ் மாற்றணும்னு நிச்சயமாக மாற்றுவோம். எல்லோரும் ஆதரவு கொடுத்தீங்கன்னா மாற்றுவோம். ஸோ 10 வருஷம் கழிச்சு கண்டிப்பாக நீங்கள் எங்களை தேடி வருவீங்கன்னு நம்புகிறோம். மாற்றத்துக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கும் நன்றி. அபிநயா வாய்ஸஸ் சார்பாக அனைவருக்கும் நன்றி. நான் இந்த விஷயத்தில் ஏதாவது உங்கள் மனதை புண்பட மாதிரி பேசியிருந்தால் மன்னிச்சிடுங்க.